சார்பட்டாங்கிறவரு யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் பேர் வச்சுக்கிட்டானுங்கிற ஒழிய இடியப்ப நாயகர்னு ஒருத்தர் இருந்தார் அது தெரியும், அவரும் யாருன்னு தெரியாது. அவருடைய வம்சங்கள்லாம் இருக்கா இல்லையா, அந்த சார்பட்டாங்கிற பேர் எப்படி வந்தது எதுவுமே தெரியாது. ரெண்டு குரூப்பாக இருந்தாங்க. எப்படி கல்கட்டாவில் வந்து மோகன் பாகன் மொஹமடன் ஸ்போர்ட்ஸ்னு ரெண்டு கிளப் இருக்கும், ரெண்டும் ஃபுட்பால் ஆடும். மொஹமடன் ஸ்போர்ட்ஸ் தான் ஜெயிக்கும்பாங்க, மோகன் பாகன் தான் ஜெயிக்கணுவாங்க. அதனால் ஃபுட்பால் வந்து கல்கட்டாவில் வந்து ரொம்ப பாப்புலர் ஸ்போர்ட்டு. அதே மாதிரி வட சென்னையில் வந்து பாக்ஸிங் வந்து இந்த ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் நடக்கும். அப்போ வந்து இந்த தடவை சார்பட்டா தான்டா ஜெயிக்கும்பாங்க, இல்லைடா இந்த தடவை இடியப்ப நாயக்கர் விட மாட்டாங்கடா, அந்த மாதிரி பேச்சு நடக்கும். ரங்கன்னு போட்டு ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரங்கன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வடிவேல் நாயக்கர்னு ஒருத்தர் வருவார், அவர் தான் சொல்லிக் கொடுப்பார். அந்த கேரக்டர் தான் பசுபதி பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம். அதே மாதிரி இருந்தால் மீனவருக்கு இதிலிருந்து ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுப்பார், அந்த மாதிரி ஒரு கார அது அவர் தான் அந்த ராக்கப்பங்கிற பேரில் வந்துகிட்டு இருந்தவர். ஆங்கிலோ இந்தியன்ஸ் நேராக இருந்தாங்க, அதையும் இந்த கதையில் கொண்டு வந்து காட்டுறாங்க. ராயபுரம் வந்து எப்படி பொரசோகத்தில் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து ரிச் ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து பொரசோகத்தில் இருந்தாங்க, இந்த மீடியம் மிடில் கிளாஸ் ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து ராயபுரத்தில் இருந்தாங்க. ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம்